வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழா. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பேக்ரவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் எப்பவுமே நம்ம மாடி மேலே தான் வீடியோ எடுப்போம், அங்கே பயங்கரமாக சுருன்னு வெயில். அங்கே ஏற்கனவே நம்ம வேறு டிகாஷன் மாதிரி இருக்கோமா, அங்கே போய் வெயிலில் உட்காந்து இன்னும் ஓரியோ மாதிரி ஆயிடுவேண்டாமேன்னு தான் கொஞ்சம் இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய விஷயம் நடக்கும், லாஜிக்கே இல்லாத விஷயமா இருக்கும், நிறைய இடத்துல நிறைய நடக்கும், அதாவது இப்படியெல்லாம் நடக்குதா, இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனியன் ட்ரீ பாகிஸ்தானில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு மோர் தென் 120 இயர்ஸை பார்த்திங்கன்னா கட்டி போட்டு வச்சுருக்காங்க, பயங்கரமாக சங்கிலியெல்லாம் போட்டு நாலு பக்கம் இழுத்து ஆணியெல்லாம் அடித்து பயங்கரமாக இது வந்து நவுற விடாத மாதிரி. அது எப்படி நவுறாது, ஏதோ ஒருத்தனை கட்டி போட்டுரு, இவன் எழுந்து ஓடிடக்கூடாதுன்ற மாதிரி கட்டி போட்டிருக்காங்க அதை. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போக வேண்டிய அந்த எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு இடம். எனக்கு நார்மலாகவே இந்த இடத்த பேர், பர்சனோட பேர் இதெல்லாம் ஞாபகம் சரியாக வச்சுக்க முடியாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அது எதோ உளையிடுவான். ஸோ இங்கே நான் போட்டுறேன்னா அது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஏரியாக்குள்ளே ஒரு கண்டெயின்மெண்ட் ஜோன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்மிக்காரங்க இருப்பாங்க பார்த்திங்களா, ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஃபுல்லாக அவங்களுக்குன்னு ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குது. அங்கே போனிங்கன்னா என்ட்ரு ஆனிங்கனாலே ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் இது விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனியன் ட்ரீ, இது வந்து பயங்கரமாக கட்டி போட்டு வச்சுருக்காங்களாம். இது என்ன இது கதை என்ன இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போக வேண்டிய வந்து பார்த்திங்கன்னா 1895 போனோம். நம்ம 1895 போனிங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராஜா ஆச்சு, ராஜான்ற பாருங்கள் இந்த எப்போ பருக்கு ராஜா அது தினே நம்மளுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கார், அவர் பேர் இந்த இவர் தான். ஆ, இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குதிரை மேலே சாயந்தரமாக ஜாலியாக ஆல்கோஹால்லாம் பயங்கரமாக குடிச்சிட்டு ஜாலியாக இவர் வந்து குதிரையில் வந்துட்டுருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த மரத்தை பார்க்குறாரு. இவர் என்ன நினச்சிக்கினார்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து எழுந்து என்னை வந்து அட்டாக் பண்ண வருது, இது ஒரு அக்யூஸ்ட்டு, என்னை வந்து சாவடிக்கு பார்க்குறான் இவன். இவருக்கு அந்த மாதிரி ஆல்கோஹால் குடிச்சிருந்தார் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இவருக்கு அந்த மரம் நவுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்கே இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ்களுக்கெல்லாம் இவர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை கட்டி போடுங்கடா, அது என்னை அட்டாக் பண்ண வருது, அந்த அக்யூஸ்ட் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க, அது மாதிரியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கிறவங்களும் இவர் சொன்னால் கேட்டுதானே ஆகணும். ஸோ சங்கிலியெல்லாம் போட்டு அதை நாலா பக்கம் இழுத்து ஆணி எல்லாம் அடித்து பயங்கரமாக அதை கட்டி வச்சுட்டாங்க அது அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் போய் பார்த்திங்கன்னா மோர் தென் 70 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா அது வந்து கட்டி தான் வச்சுருக்காங்க. இதை அவரோட வேர்டுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து இன்றைக்கி வரைக்குமே அது வந்து சங்கிலி போட்டு இன்னுமே கட்டி தான் வச்சுருக்காங்க. இதுக்கான ரீசன் அவருக்கு அவ்வளோ பார்த்திங்களா, அவர் போனதுக்கப்புறம் கூட அவரோட வேர்டை வந்து காப்பாற்றுறாங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. அந்த மரத்தை தொட்டு அந்த ஃபுல் ஏரியாவே ஃபேமஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. அது பயங்கரமாக ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வந்து போகிற இடமா மாறிடுச்சு. அது என்ன இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இவர் இந்த மாதிரி ஆல்கோஹால் குடிச்சிருந்தார் ஒன் டே ஈவினிங்கு அது இதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இவங்க வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, ஏன் இப்படி பண்ணியிருப்பாருன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து இந்த அவர் இருந்தார் பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸர் வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து இது ஒரு இன்டைரெக்டாக அவர் வந்து சொல்ல வராரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரத்துக்கே இது பார்த்திங்கன்னா இந்த கதி என்ன ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா மரத்தை சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டேன், ஸோ உங்களுக்கும் இதே நிலமை தான், என்ன ஏதாவது எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே நிலமை தான் உங்களுக்குன்ற மாதிரி ஒரு இன்டெரெக்டாக எங்களை வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. அவர் பயன்படுத்தியிருக்காரு எங்களை, எங்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு இன்டெரெக்டான்னு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கழுத்தில் வந்து ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் அண்டர் அரெஸ்ட், ஒன் ஈவினிங் எ டீப்லி ட்ரங்க் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தாட் தட் ஐ வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஹிம் ஃப்ரம் மை ஒரிஜினல் லொக்கேஷன் அண்ட் ஸோ ஹீ ஆர்டர்ட் சர்ஜன் டு அரெஸ்ட் மீ, தட் இஸ் வை ஐ எம் அண்டர் அரெஸ்ட்னு எழுதியிருக்காமா. ஒரு 120 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே அந்த மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டை தாங்கிட்டு அவ்வளோ இழுத்து கட்டி வச்சுருக்காங்க. இன்னுமே அது வந்து உயிரோடு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுருக்காது. இதே மாதிரி தான் நீங்களும் லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றது இந்த மரத்தை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். போன வீடியோவில் யார் கமெண்ட் பண்ணால் எல்லாம் படிக்கலாம் அதுன்னு சொன்னோம்ல, கமெண்ட் படிக்கலாம்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டே நின்று போச்சு. அவ்வளோ யாரும் கமெண்ட் பண்ணுறதை விட்டாங்க போல, ஏன்னு தெரில. ஒரே ஒரு பையன் மட்டும் சரண் தேஜான்னு ஒருத்தன் வந்து போன ஸ்கூலில் படித்த ஒரு பையன் ஃப்ரெண்டு அவன் மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருந்தான். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் மேபி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வர்ற வரைக்கும் பாய் பாய்.